உரிக்க உரிக்க வெங்காயம் எப்படியும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. ஆல் ஜஸ்ட் நத்திங் நத்திங் நத்திங். இப்போ நீங்கள் பார்க்குறது சிட்லாப்பாக்கம் ஏரி. நைட்டு ஃபேமிலியோடு நாங்கள் வந்திருக்கோம் இங்கே சும்மா வாக் பண்ணலான்னு. இப்போ நான் இருக்கிற இடம் வந்து குழந்தைங்களோட ஒய்ஃபு குழந்தைங்களோட வந்திருக்கேன். சிட்லாப்பாக்கம் ஏரி மேலே வந்து நடைப்பாதை மாதிரி போட்டிருக்காங்க. சுற்றி பாதி தூரம் தான், ஃபுல்லாக சுற்ற முடியாது, பாதி தூரம் இருக்கும், அதுக்கப்புறம் பாதி தூரம் அப்படியே போ ரிட்டன் போகிற மாதிரி இருக்கும் நடைப்பாதை. ஸோ இங்கே நடைப்பாதை, ஆனால் மணி 7:30 ஆகுது நைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டாக இருக்குது. இருட்டாக இருக்குன்னா எப்படி, லைட் வசதி மேலே பண்ணித்தரல. ஸோ மக்கள்லாம் நிறைய பேர் நடமாட்டம் இருக்குது. பட் அந்த இருட்டை சில பேர் அதை பயன்படுத்திக்கிறாங்க, ஜோடி ஜோடியாக உக்காந்துருக்காங்க, அதுவும் ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீட் லைட்டு மாதிரி இங்கே லைட் அமைச்சா தான் நல்லாயிருக்கும், பப்ளிக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லைனா இது இன்னும் அதிகமாக தொடரும். என்ன ஒன்று, இருட்டாக இருந்தாலே இருட்டு, இந்த இயற்கை செடி, இந்த இயற்கை தண்ணி, அந்த ஸோ அதெல்லாம் ஒரு பீஸ்ஃபுல் கொண்டு வரும், ஒரு அமைதி, மன அமைதி ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். நல்லாயிருக்கு. வாங்க வாங்க போகலாம். அம்மா இல்லை அங்கே, அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க. என்ன ஓடி ஓடி விழுறியா? அப்பா கூட வரமாட்டியா? இருட்டில் ஓடி ஓடி வந்தா உள்ளதான் செய்வாங்க. சரி வா போலாம், வேணும் வாங்க போலாம், வாங்க போலாம். அம்மா அம்மா கூட தெரியல, போய் பார்த்தா வெளிச்சத்தில் பார்த்தா தெரியும். ரொம்ப அடிப்பட்டா எழுதிருப்பாள். சந்தி அம்மா முன்னாடி போங்க, அம்மா முன்னாடி போங்க, பின்னாடி வராதிங்க, அம்மா முன்னாடி போங்க. பலாவரம் மலை மலை தெரியுதுல்ல இங்கிருந்து, பலாவரம் மலை தான் அந்த மாதிரி மேலே இது இருக்கும். குண்டத்தூர் மலையா அது, குண்டத்தூர் அடி விழுந்துட்டாங்க, தைரியம் தான். தண்ணி கீழே இறங்கிச்சுல, வந்துடும் மழை டைம், மழை டைம் வந்தால் ஃபுல்லாகிடும். அது பல்லவர் மலை இல்லையா, குன்றத்தூர் கோவில் அது. ஓ பார்த்து கீழே பாருங்க, இங்கே பள்ளம் இருக்கு, மரம். எனக்கும் இது மாதிரி இடம்லாம் கிடச்சிங்கன்னா
நல்லா இருக்கும்ல நம்ம வீட்டு சைடு டெய்லியும். ஆமாம், இங்கே இந்த பசங்க குளிச்சு அந்த இடம் தானே இது. எந்த இடத்துல இருந்தேன் இப்போ நாங்கள் போயிட்டு வந்தோமே அந்த இடமா? எத்தனை பசங்க? மூணு பசங்க. விளாக் போடுறேன், விளாக். சரி ஓகே, இறங்கலாம். ஸோ இங்கே ஒரு இறக்க இருக்கு, குழந்தைய குழந்தைய பிடிச்சிக்கலாம், ஒரு கை பிடிமா. நான் சிந்திக்க பிடிச்சிக்கிறேன், நீ ஆலிய பிடிச்சிக்கிட்டோம். ஏம்மா பார்த்து 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 யாரா அம்மா? என்ன புல்டோஸ் வந்து இருக்குது. ஏண்டி போலாம் போலாம், ஒரு ரெண்டு நாள் பார்த்துக்க போலாம். இந்த ஏரியில் சமீபத்தில் இறந்த குழந்தைங்க மூணு பேருடைய போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, 2 ஆண்டுகள் ஆச்சுன்னு, நினைவஞ்சலின்னு. ஸோ இந்த குழந்தைங்க வந்து மூணு பேர் குளிக்க போயிருக்காங்க, பக்கத்தில் தான் இருக்குது வீடு நினைக்கிறேன். ஸோ ஒரு பையன் தவறி விழுந்து அவனை காப்பாற்ற இன்னொரு பையன் விழுந்து அவனை காப்பாற்ற இன்னொரு பையன், இது மாதிரி மூணு பசங்க வந்து காப்பாற்றுறதுக்கு விழுந்து அவங்க இறந்துட்டாங்க. அதனால் கட்டாயமாக குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த விடுமுறை டைமில் வந்து நீங்கள் ஸ்விம்மிங் நீச்சல் வந்து பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க, ஏன்னா ஃப்யூச்சரில் கூட யூஸ் ஆகும். இப்போ கூட சமீபத்தில் வந்து கோவிலில் கூட பூசாரிங்களாம் வந்து பூஜை பண்ணும்போது ஒரு 5 பேர் வந்து நீச்சல் தெரியாமல் மூழ்கி இறந்துட்டாங்க. அதை காப்பாற்ற கூட யாரும் முற்படலை, ஏன்னா அவங்களுக்கு யாருக்கும் தெரியல. ஏன்னா இப்போ இருக்க கால குழந்தைங்களாம் வந்து நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, எங்கே போகக்கூடாதுன்னா அங்கே தான் போகிறாங்க, எது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அதான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம முன்கூட்டியே இவங்களுக்கு இந்த மாதிரி காரியங்கள் நீச்சல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம்னா, ஸோ ஃப்யூச்சரில் அவங்களுக்கு எங்கே போனாலும் அவங்க உயிரை காப்பாற்றும். ஃப்யூச்சரில் வந்து ஒருவேளை இவங்க ஃப்யூச்சரில் ஃபேமிலியோட பசங்க வந்துட்டு பிறகு ஃபேமிலியோட ஒரு ஒக்கானிக்கல் அப்புறம் போட்டிங் எங்கேயாவது போகும்போது தைரியமாக போவாங்க, தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. யாராவது தவறி விழுந்தால் கூட காப்பாற்றுற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கும். ஏன்னா நீச்சல் கற்றுக்கிட்டிங்கன்னா அவங்க எப்படி ரெஸ்கியூ பண்ணுறதும் வந்து அதில் கடைசியாக சொல்லித்தருவாங்க. ஸோ ஒருத்தர் விழுந்துட்டால் அவங்கள வந்து எங்கே எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவனுக்கு நீச்சல் தெரியலன்னா எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு ஒரு சில விஷயம் இருக்குது. அது மாதிரி நம்ம வந்து மற்றவங்களோட காப்பாற்றவும் வாய்ப்பு இருக்குது, நம்மளும் காப்பாற்றிக்கலாம் மற்றவங்களும் காப்பாற்றிக்கலாம்.